அனைவருக்கும் இனியதொரு வணக்கம் நான் உங்கள் நமக்கு நாம் சரவணன் தமிழ்நாடு தினம் இந்த தினத்தை பற்றி யாராவது கேள்விப்பட்டிருக்கீங்களா தமிழ்நாடு தினம்ங்கிறது ஒரு நாள் இருக்குது ஸோ அந்த நாள் எப்படி உருவானது அதற்கு பின்னணியில் என்னென்னலாம் நடந்தது என்பதை பற்றி ஒரு பதிவாக வாருங்கள் பார்ப்போம் நம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அருகில் உள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை அழுத்திக்கங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் கொடுங்க உங்கள் நட்பு வட்டாரங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்தியா வந்து நிர்வாக வசதிக்காக பல ப மாநிலங்களாக பிரிக்கிறாங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா மதராஸ் மாகாணங்கிற ஒரு பெயர் இல்லை தமிழ்நாடு ஆந்திரப்பிரதேசம் இன்றைக்கி இருக்கக்கூடிய தெலுங்கானா கர்நாடகா கேரளா இது எல்லாத்தையும் உள்ளடக்கிய ஒரு பகுதியாக இருந்துச்சு ஸோ இது அப்போ என்ன ஆகுதுன்னா இப்படி மாநிலங்களை பிரித்து வரும்போது அப்போ மொழிவாரியான மாநிலம் வேணும் எங்களுக்குன்னு தனி மாநிலம் வேணும் அப்படின்னு சொல்லி தெலுங்கு பேசும் மக்கள் வந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணுறாங்க அந்த போராட்டமானது இந்தியா முழுதும் பரவுது அப்போ எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா எங்கள் மொழிக்குன்னு தனி மாநிலம் வேண்டும் ஒரு போராட்டத்தை எடு எடுக்கிறாங்க அப்படி எடுக்கும்போது மொழிவாரியான மாநிலத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு மதராஸ் மாகாணத்திலிருந்து ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளா அப்படின்ட்டு தனியாக மாநிலம் பிரிக்கப்படுது இப்படி மாநிலங்கள் தனியாக பிரிஞ்ச பிறகும் இந்த மதராஸ் மாகாணங்கிற பெயர்லேயே தமிழ்நாடு வந்து அன்னைக்கு அழைச்சிக்கிட்டு வந்தாங்க இதை எதிர்த்து தியாக சங்கர்லிங்கனார் உண்ணாவிரத போராட்டம் எடுக்கிறாங்க எதுக்கு எல்லாருக்குமே மொழிவாரியாக மாநில வேலைன்னு பிரிஞ்சு போயிட்டாங்க அப்போ தொன்மையான மொழியான எங்கள் தமிழ் மொழிக்குன்னு ஒரு மாநிலம் வேண்டும் அப்போ இந்த மாநிலத்துக்கு தமிழ்நாடுன்னு பெயரிடுங்க இதில் மதராஸ் மாகாணங்கிற பெயரை நீக்கிட்டு தமிழ்நாடுன்னு பெயரிடுங்க எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் வேண்டும் அப்படின்ட்டு ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அவர் வந்து எந்த கட்சியுமே சாராதவர் அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா யாருக்கும் தொந்தரவு கொடுக்கக்கூடாதுன்னா அவர் வீட்டு வாசலிலேயே உண்ணாவிரத போராட்டம் எடுக்கிறாங்க அந்த உண்ணாவிரத போராட்டம் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை எழுவத்தஞ்சு நாள் நான் நடக்குது இதில் பலரும் வந்து அவரை வந்து பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க ஆனால் வந்து அவர் விடா அப்படியாக இல்லை நீங்கள் தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றாத வரைக்கும் நான் உண்ணாவிரதத்தை மாட்டேன் அப்படின்ட்டு போராட்டம் பண்ணுறாரு நான் இறந்த பிறகாவது நீங்கள் அதை நிறைவேற்றினா எங்களுக்கு எனக்கு தான் சொல்கிறாரு இது வந்து மிகப்பெரிய அளவுக்கு அன்றைய இந்திய ஒன்றிய அரசுக்கு வந்து ஒரு பெரிய அழுத்தமாக மாறுது எழுபத்தி ஆறாவது நாள் அவர் உடம்பு சோர்வடைஞ்சு ஆஸ்பத்திரியை கொண்டு போகிறதுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாரு அதுக்கப்புறம் தான் தமிழகத்தில் வந்து பலரும் வந்து ஒரு அழுத்தம் கொடுக்குறாங்க போராட்டம் பெரிய அளவில் நடக்குது இந்த காலகட்டத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு அண்ணாதுரை அவங்க தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்கிறாங்க அவரிடமும் வந்து தியாகி சங்கரலிங்கனார் வந்து ஒரு கோரிக்கை வச்சுருந்தாங்க நீங்கள் ஒரு ஒருவேளை உங் நீங்கள் முதல்வராக ஆகும் சூழ்நிலை வந்தால் நீங்களாவது தமிழ்நாடுன்னு பெயருங்கன்று ஸோ அதனை மனதில் வச்சு மதராஸ் மாகாணங்கிற பெயரை நீக்கி தமிழ்நாடு என்று பெயர் மாற்றி தீர்மானம் நிறைவேற்றி அதற்கு சட்ட முன்வடிவும் கொடுத்து நாடாளுமன்றத்தில் தமிழ்நாடு என்று பெயர் நிறைவேற்றப்பட்டது தமிழுக்கும் தமிழர்களுக்கும் பல அடையாளங்கள் இருக்குது மொழிவாரி மாநிலமாக பல மாநிலங்கள் இருக்கும்போது தமிழர்களுக்கண்டு ஒரு அடையாளம் வேண்டும்னு பல போராட்டங்கள் உயிரை தியாகம் செய்து பெற்றது தான் இந்த தமிழ்நாடுங்கிற பெயர் ஆனால் இன்றைக்கி தமிழ்நாடுங்கிறது பெயரில் மட்டும்தான் இருக்குது ஆனால் தமிழர்களுக்கு எந்த அளவிற்கு தமிழ்நாட்டில் வந்து முக்கியத்துவம் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா கொஷ்டின் மார்க்கு தான் அதனால் அதற்கான முன்னெடுப்புகள்லாம் வந்து பல தமிழ் உணர்வாளர்கள் வந்து எடுத்துக்கிட்டு தான் வர்றாங்க ஒவ்வொரு மாநிலத்திலும் உள்ளது போல் தமிழ்நாட்டிலும் தமிழர்களுக்கு அனைத்திலும் முக்கியத்துவம் வேண்டும்னு கோரிக்கை வச்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க அது எதிர்காலத்தில் நடக்கும் நம்புவோம் இந்த தமிழ்நாடுன்னு பெயர் மாற்றியாச்சு இப்போ வந்து என்னென்னா இந்த நாளை வந்து நம்ம ஒரு பெரிய அளவில் யாருமே முன்னெடுக்கவே இல்லை ஆனால் மதராஸ் மாகாணத்திலிருந்து பிரிஞ்சு போன ஆந்திர பிரதேசம் கர்நாடகா கேரளாலாம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு பிரிஞ்சு போன அந்த நாளான அந்த நவம்பர் ஒன்றாம் தேதியை இன்றைக்கும் கோலாகாலமாக கொண்டாடுறாங்க அரசு விழாவாக இன்றைக்கும் கோலாகாலமாக அங்கே உள்ள மக்கள் வந்து அவர் விழாவாகவே எடுத்து கொண்டாடிக்கிட்டு வர்றாங்க ஆனால் தமிழ்நாட்டில் அப்படியான சூழ்நிலை இல்லை இந்த கோரிக்கைகள் பல தமிழ் உணர்வாளர்களால் பல வருடங்களாக வைக்கப்பட்டு வருது ஆனால் அது வந்து செவி சாய்க்காமலே இருந்தாங்க அப்போ திரு எடப்பாடி பழனிசாமி அவங்க வந்து முதல்வர் ஆன பிறகு அவங்க ஒரு ரெண்டாயிரத்தி இருபதில் ஒரு தீர்மானம் போடுறாங்க நவம்பர் ஒன்று தமிழ்நாடு தினமாக ஒவ்வொரு ஆண்டும் அரசு விழாவாக கொண்டாடப்படும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் போட்டாங்க போட்டு அந்த ஆண்டே வந்து சிறப்பாக அரசு விழாவாக கொண்டாடப்பட்டது இந்த ஆண்டு நவம்பர் ஒன்று அரசு விழாவாக கொண்டாடப்படுமா என்ற கேள்விகளோடு தான் இந்த பதிவு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் காரணம் என்னென்னா தமிழக முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அப்போ இங்கே பலவிதம் கொஸ்டின் கிடைக்கிது நவம்பர் ஒன்று நான் தமிழ்நாடு தினமா ஜூலை பதினெட்டு தமிழ்நாடு தினமா சென்ற ஆண்டு நவம்பர் ஒன்று தமிழ்நாடு தினமாக அரசு விழாவாக கொண்டாடப்பட்டதே இது ஒவ்வொரு ஆண்டும் தொடரும் என்று அன்றைய முதல்வர் சொன்னார் ஆனால் இன்னைக்கு ஜூலை பதினெட்டு தான் நான் தமிழ்நாடு தினமாக கொண்டாடப்பட வேண்டும் அதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படும் இன்றைய தமிழக முதல்வர் சொல்கிறாங்க எந்த நாள் சரியான நாள் என்பதை நம்ம கண்டிப்பாக கவனிக்கணும் ஏற்கனவே தமிழ் பிறப்பு சித்திரை ஒன்றா தையி ஒன்னாங்கிறதே மிகப்பெரிய ஒரு குழப்பத்தில் போய்கிட்டு இருக்கு இதில் வந்து தமிழ்நாடு தினத்திலையும் வந்து நவம்பர் ஒன்று ஜூலை பதினெட்ட இருக்குது தமிழர்களுக்குன்னு பல அடையாளங்கள் இருக்கு ஆனால் ஒவ்வொன்றுலேயும் வந்து இதுவா அதுவாங்கிற ஒரு கேள்விகளோடவே போகிறதுங்கிறது வேதனையான ஒன்றாக தான் இருக்குது அதுக்கு சரியான ஒரு தீர்வு ஏற்படும் என்று நம்புவோம் மற்ற மாநிலங்களை போல் நாமும் நவம்பர் ஒன்றை தமிழ்நாடு தினமாக கொண்டாடப் போகிறோமா இல்லை ஜூலை பதினெட்டை தமிழ்நாடு தினமாக கொண்டாடப் போகின்றோமா கேள்விகளுடன் நன்றி வணக்கம்